ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு ஜம்முன்னு ஒரு மேங்கோ குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு குல்ஃபியை உங்கள் வீட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு மாம்பழம் எடுத்துக்கோங்க. மேங்கோக்குள்ளே இருக்க செத பார்ட்டை தனியாக ஒரு பவுலில் ரிமூவ் பண்ணிக்கோங்க. மேங்கோ பல்பை ஒரு தனி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியில் வேறு எந்த எசன்ஸும் யூஸ் பண்ணலை. சம்மர் முடியறதுக்குள்ளேயே இந்த ஒரு ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். மாம்பழத்தோட பல்பை தனியாக எடுத்துட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கிளீனான ட்ரையான பேனில் தண்ணி கால் கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஒரு லிட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லிட்டர் பால் வந்து ரெண்டு மாம்பழத்துக்கு சரியாக இருக்கும். சப்போஸ் ஒரு மாம்பழம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அரை லிட்டர் பால் யூஸ் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதித்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. அண்ட் ஆட் பண்ண பால் பாதியாக ரெடியூஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பால் வந்து பாதியாக ரெடியூஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த ஸ்டேஜில் சர்க்கரை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, பால் சூடாக இருக்கும் பொழுதே சர்க்கரை ஆட் பண்ணால் சர்க்கரை குயிக்காக மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோம். காய்ச்சின பால் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். அந்த அளவுக்கு ஆற விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரையான ஜாரில் எடுத்து வச்சிருக்க மாம்பழ பல்பை ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆற வச்ச பாலில் அரைச்சி வச்சுருக்க மாம்பழ பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்கு யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண மாம்பழ பேஸ்ட்டு பாலில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு கிளீனான குல்ஃபி மோல்டு எடுத்துக்கோங்க. இந்த மோல்டை நான் மீஷோவில் தான் வாங்கினேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரை மோல்டில் ஆட் பண்ணிக்கிறேன். தனி எடுத்து வச்சுருக்க மாம்பழ ஃப்ளஷை மோல்டுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. குல்ஃபி மோல்டை ஃப்ரீசரில் ஒரு 6-8 மணி நேரம் ஃப்ரீசரில் வைங்க. நல்லா செட் ஆகணும். எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் வெளியில் எடுத்துட்டு ஒரு பவுலில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மோல்டை ஆட் பண்ணிக்கோங்க அந்த தண்ணியில். அப்போ தான் சீக்கிரமாக குல்ஃபி வந்து மெல்ட் ஆகி எடுக்க முடியும். யம்மியான அண்ட் டேஸ்டியான மாம்பழ குல்ஃபி ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.